வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் துர்க்கை அம்மனோட கதையை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பாலு சீதா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஷோபா, விதா, ஆதா அப்படின்னு 3 பெண் குழந்தைகள். குடும்பமா எல்லாரும் துர்க்கை அம்மனை வழிபடுவாங்க. சீதாவும் பாலும் ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வானம் இருண்டு மழை வர ஆரம்பிச்சது. எல்லாரும் மழையில நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரே இருட்டா மாறிடுச்சு. அப்போ ஒருத்தர், சாமி இப்படி இருட்டா இருக்கே, எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு, மழை வேற வந்துகிட்டே இருக்குன்னுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணும்னுட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஷோபா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னுட்டு பாலு கிட்ட சொன்னாங்க. மழை விடாம பெஞ்சு திடீர்னு மின்னல் அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த மின்னல் அவங்க பஸ் மேல படவும் பஸ்ஸு எரிஞ்சு போயிடுச்சு. அங்கிருந்து ஒருத்தரும் உயிர் பிழைக்கல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. பாலு சீதாவும் கூட இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பாலு சீதாவோட பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப அழுதாங்க. அம்மா அப்பா இல்லாததை நினச்சி நம்ம தலையெழுத்து இப்படிதான் போல, அம்மா அப்பா 2 பேருமே போயிட்டாங்க அப்படின்னு ஷோபா சொன்னா. அதுக்கு விதா, நம்ம அனாதையாயிட்டோம்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அதான் சொன்னா. அப்போ ஷோபா, யார் இருக்காங்களோ இல்லையோ, நமக்காக துர்கா அம்மா இருப்பாங்க. துர்கா அம்மா நம்மளை கைவிட மாட்டாங்க. இப்போ அம்மா அப்பா எல்லாமே நமக்கு துர்கா அம்மா தான் அப்படின்னு ஷோபா சொன்னா. அவங்கக்கிட்ட பணம் இல்லாததுனால ஹவுஸ் ஓனர் அவங்கள வீடை காலி பண்ண சொல்லிட்டாரு. 3 பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. பசியில் ரொம்பவும் அவஸ்தப்பட்டாங்க. ஆனால் யாரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. 3 பேரும் அதுக்கப்புறமா ஒரு காட்டுக்குள்ளே போனாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்கள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஷோபாக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. தங்கச்சிங்களா, நம்ம இந்த பழம் காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஊரில் விற்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அக்கா, இது காட்டில் கிடைக்கிற காய்கறி பழம்ல, இது சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா? விதா, இது விஷப்பழமாக இருந்தால் நம்ம ஆரோக்கியம் இந்நேரத்துக்கு பாழாயிருக்கும். ஆமாம் இல்லைக்கா? அப்படி 3 அக்கா தங்கச்சிங்களும் சேர்ந்து காட்டில் இருக்க பழம் காய்கறி இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரில் மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்த எல்லாரும், இந்த பழம் காய்கறிலாம் ரொம்ப ருசியாக இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டதே இல்லை, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னுட்டு எல்லாரும் சொன்னாங்க. காய்கறி பழம் எல்லாமே சீக்கிரமாக விற்று போயிடுச்சு. இப்படி அவங்க காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. ஊரில் நவராத்திரி வந்தது. அக்கா, எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வருது. நவராத்திரி அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் இல்லை? அப்படி ஆதா சொன்ன உடனே விதாக்கும் ஷோபாக்கும் கூட அழுகையா வந்தது. அம்மா அப்பா ஞாபகம் வந்தது. அப்போ ஷோபா, கவலைப்படாத ஆதா, இந்த வாட்டி கூட நம்ம நவராத்திரியை நல்லா கொண்டாடலாம். துர்கா அம்மாவோட விக்கிரகத்தை கொண்டு வந்து பூஜைகளை செய்யலாம், நல்லபடியாக கொண்டாடலாம். ஆதா, உண்மையிலேயே வாக்கா, எனக்கு சந்தோஷம். அப்படி 3 பேரும் துர்கை அம்மனோட விக்கிரகத்தை வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3 பேரும் காட்டுக்கு போயிருந்த போது அங்கே யாரோ 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாரு. அதை 3 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவரு, அண்ணா நான் தான் ரங்கா பேசுகிறேன். எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிட்டேண்ணா, எல்லா ஏற்பாடையும் முடிச்சிட்டேன். ஆனால் வியாபாரி 1000 ரூபாய்க்கு பதிலாக ₹1,00,000 ஆக்கிட்டான் அப்படின்னு ரங்கா சொன்னா. அதுக்கு ஃபோனில் இருந்த வியாபாரி, ரங்கா காசு பற்றிலாம் கவலைப்படாதப்பா, வேலை கச்சிதமாக முடியணும். நமக்கு வியாபாரம் தான் எல்லாமே, வேலை தான் முக்கியம். இன்னும் இருக்க வேலையை கரெக்டாக முடிச்சிடுறாங்கா. ஆ சரிங்கண்ணா, கரெக்டாக முடிச்சிடுறேன். அப்போ 3 பேருக்குமே அங்கே ஏதோ நடக்க போகுதுன்றது அர்த்தமாச்சு. அப்போ ரவுடிங்க ரங்கா கிட்ட வந்து, அண்ணா சீக்கிரம் நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் இது வரைக்கும் பெரிய வேலை தான் பார்த்துருக்கோம், இப்போ நீங்கள் கொடுக்குற வேலை எப்படின்னே தெரியலையேன்னுட்டு சொன்னார். அதுக்கு ரங்கா, புலிங்களை எப்படியாவது பிடிச்சிடணும், முதல்ல நம்ம இங்கே குழி தோண்டணும், நெருப்பெல்லாம் வச்சோன்னா புலி பயந்து போய் அந்த குழியில் விழுந்துடும், அதுக்கப்புறம் நம்ம நிறைய காசு சம்பாதிக்க வேண்டியதான்னுட்டு எல்லாரும் சிரித்து பேசி கலாட்டா பண்ணிக்கிட்டு அவங்க திட்டத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் இன்னும் நினச்சிக்கிட்டு அவங்கள பாராட்டிக்கிட்டாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்ததா அக்கா தங்கச்சிங்க கேட்டுட்டு இருந்தாங்க. 3 பேருக்கும் அவங்க எல்லாரும் ஸ்மக்லர்ஸ்ன்றது புரிஞ்சுது. டைகர்ஸை கொன்று அதை எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறது தான் அவங்க தொழில்ன்றது புரிஞ்சுது. அதுக்காக ஃபாரஸ்ட் அதிகாரிங்களுக்கும் லஞ்சமும் கொடுத்துருந்தாங்க. ஃபாரஸ்ட் அதிகாரியும் அவங்களுக்கு உதவியாக இருந்தார். இது எல்லாமே ரொம்ப தப்பாச்சுன்னுட்டு 3 அக்கா தங்கச்சிங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது விதா எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னான், அக்கா எனக்கு பயமாக இருக்குது. விதா, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி இந்த வாயில்லாத ஜீவன்களை காப்பாற்றணும். சரிங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரியே செய்யலாம். அப்போ அந்த ஸ்மக்லர்ஸ் காட்டை சுற்றி நெருப்புகளை வச்சாங்க. புளிங்க நெருப்புக்கு பயந்து அங்கே இங்கன்னு ஓடிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்த விதா மீதி 2 சகோதரிகள்கிட்ட, அங்கே பார்த்தீங்களாக்கா, நெருப்பை வச்சுட்டாங்க, பாவம் புலி ஓடிட்டுருக்கு, துர்க்கை அம்மன் தான் புலிகளை காப்பாற்றணும். புலிங்களும் பயந்து போய் அந்த குழியில் விழுந்துருச்சுங்க. இப்படி வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருச்சேன்னுட்டு ரங்கா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ விதா, அதா நீ சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அதுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் இங்கே எதாவது பண்ணுறோம். ஆ சரிக்கா, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆதா அங்கேருந்து போயிட்டா. மீதி இருக்க 2 சகோதரிகளும் துர்கா அம்மாவை நினச்சி, துர்கா அம்மா இவங்கக்கிட்ட துப்பாக்கி எல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு பயந்துட்டு புலிகளோட உயிர் போக நாங்கள் விட்டுற மாட்டோம். காட்டுக்குள்ளே விதாவும் ஷோபாவும் மூலிகைகளை தேடி போனாங்க. அவங்களுக்கு அரிப்பு மூட்டுற மூலிகைகள் இருக்குன்றது தெரியும். அந்த அரிப்பு மூட்டுற மூலிகைகளை எடுத்து அரைச்சி பொடியாக்கி அதை தூக்கி அவங்க மேலே விசிறணும்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னுட்டு ஷோபா விதா கிட்ட சொன்னா. விதாவும் அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டா. 2 பேரும் அந்த மூலிகைகளை அரைச்சாங்க. அதை கல் மேலே பூசி அதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் புலிங்கள் எல்லாம் உரும ஆரம்பிச்சுது. இப்படி புலியை உருமுறதை கேட்ட ரங்கா மற்ற ஆளுங்க கிட்ட, புலிகளை கன்னாலே ஷூட் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே அதை கத்த விடக்கூடாதுன்னுட்டு எல்லார்கிட்டையும் ஆர்டர் போட்டான். அப்போ அந்த ரவுடிங்கள் துப்பாக்கி எடுத்து புளியை குறி வைக்கும் போது ஷோபாவும் விதாவும் வந்து அந்த மூலிகைகளை ரவுடிங்க மேலே வீசினாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மூலிகை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுது. எல்லாருக்கும் அவங்க உடம்பு முழுக்க அரிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன இது விபரீதமாக இருக்கே, இப்படி அரிப்பெடுக்குதுன்னுட்டு அவங்க ஒரே அரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த 3 ரவுடிங்களுமே அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மரத்துக்கிட்ட ஓடி போய் அரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களால அரிப்பை தாங்க முடியல. அதுக்கப்புறம் 3 பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. ரங்கா மேலே அந்த மூலிகை படலை. அவன் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்தான். அவன் விதாவும் ஷோபா இருக்கிறதையும் பார்த்துட்டு, இது எல்லாம் உங்கள் வேலையா, இரு ஒன்று என்ன பண்ணுறேன்னுட்டு துப்பாக்கி எடுத்து 2 பேரையும் சுட வந்தான். ஷோபாக்கும் விதாக்கும் துர்க்கை அம்மன் மேலே பயங்கரமான விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தது. 2 பேரும் மனசுக்குள்ளே துர்க்கை அம்மனை நினச்சி, அம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா. அப்போ திடீர்னு அங்கே ஒரு ஒலி வந்தது. அந்த ஒலியிலேருந்து ஒரு புலியும் வந்தது. புலி ரங்கா மேலே பாஞ்சுது. ரங்கா மயங்கி விழுந்துட்டான். அப்போ விதாவும் ஷோபாவும் திரும்பி பார்த்தாங்க. துர்கை அம்மன் அங்கே புலி மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஷோபா கண்கள்ல இருந்தோம் விதா கண்கள்ல இருந்தோம் அம்மாவை பார்த்ததும் கண்ணீர் வந்தது. அவங்க சாமி நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்கன்றத உணர்ந்தாங்க. அப்போ ஷோபா, அம்மா எனக்கு தெரியுமா, கண்டிப்பாக நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னுட்டு. நீங்கள் எங்கள் 2 பேரையும் காப்பாற்றினதுக்கு நன்றிம்மா. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் தான் என்ன இங்கே வர வச்சிருக்கு. இனி நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதுக்கான வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு துர்கா அம்மா அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயம் ஆதா அங்கே போலீஸை கூட்டிகிட்டு வந்தா. எல்லாரோட உதவியால் புலிகளை வெளியே எடுத்தாங்க. புலிகளை அதோட இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. ரங்காவையும் லஞ்சம் வாங்கின ஆஃபீஸரையும் அதுக்கப்புறம் அவனோட ரவுடிங்களையும் ஜெயிலில் போட்டாங்க. புலிங்களை காப்பாற்றினதுக்கு பரிசா ஷோபா விதா ஆதாக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்தாங்க. அதை வச்சு அவங்க சாமி விக்கிரகோ விற்கிற வியாபாரத்தை ஆரம்பித்தாங்க. நவராத்திரியை தாம் தூம்னு கொண்டாடினாங்க. நல்லபடியாக இருந்தாங்க. ஓம் ஜெய் துர்கா பரமேஸ்வரி ஜெய காளி, ஓம் ஜெய் துர்கை, ஜெய் ஜெய் சர்வ ஜனமே வசமான ஸ்வாகா.